வெல்கம் பேக் டு எம் கே விஷன் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சமீபத்துல தெலுங்குல வெளியான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான் காலிங் சஹாசரா இந்த காலிங் சஹாசரா படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுதீர் ஆனந்த் டோலிஷா ஸ்பந்தனா பள்ளி அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அருண் விக்கிராலாம் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கிற படத்துறை ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய சேஃப்டிக்காக ஒரு ஆப் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபடுறாரு ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்க நம்ம ஹீரோ புதுசாக ஒரு சிம் கார்டு ஒன்று வந்து வாங்குறாரு அந்த சிம் கார்டை வந்துட்டு இவருடைய ஃபோனில் போட்டதுலேருந்தே சகாசரா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பற்றி தான் நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க ஸோ அந்த பொண்ணு வந்து இல்லையா அப்படின்ட்டு இதே நம்பரை இதுக்கு முன்னாடி சகாசரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து யூஸ் பண்ணியிருந்துருப்பாங்க போல் ஸோ அந்த சகாசரா அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்துட்டு யாரு ஹீரோவோட லைஃப்பில் அடுத்தடுத்து மர்மமான விஷயங்கள்லாம் வந்து அடுத்தடுத்து நடக்குது ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் வந்து என்னென்ன நம்ம ஹீரோ வந்து இந்த கேள்விகளுக்கான பதில தேடி ஆன்சர்லாம் வந்து இவருக்கு கிடைச்சதா இல்லையா தான் இந்த ஒட்டுமொத்த படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் ஆரம்பிச்சு ஒரு முப்பதுலேருந்து இருந்து நாற்பது நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க அந்த சஸ்பென்ஸ் ஆன எல்லாம் சூப்பராகவே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம் ஹீரோவோட லைஃப்ல எதுக்காக இதெல்லாம் வந்து நடக்குது இந்த கதைக்கும் ஹீரோவோட லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் வந்து கெஸ்ட் பண்ணாத அளவுக்கு கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லலாம் அண்ட் டைரக்ட் ஆப்போசிட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபில் வந்து ஏகப்பட்ட லாகு அப்புறம் சில பல போரிங்கான சீக்வன்ஸும் இருக்கிறதா செய்யுது ஒரு பாயிண்ட்ல எப்படா இந்த படத்தை வந்து முடிப்பீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வந்து ஏற்படுது வழக்கமாக எல்லா த்ரில்லர் படங்கள்லையும் வர மாதிரி கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து ஒட்டுமொத்த ட்விஸ்ட் அண்ட் டென்ஸுமே வந்து ரிவேல் ஆகும் அதே போல் தான் இந்த படத்துலையும் வச்சிருக்காங்க அண்ட் இந்த படத்தில் ஹீரோவாக நடித்த சுதீர் ஆனந்த் ஆகட்டும் அப்புறம் ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டர் வந்து நீட்டாக பண்ணியிருந்தாங்க இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த படத்தில் ஒரு ரெண்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்துருக்கு அந்த ரெண்டு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க இந்த படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுக்கப்புறம் எடிட்டிங் எல்லாமே வந்து நீட்டாக பண்ணியிருந்தாங்க படத்தோடைய ரன் டைம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஏற்படும் இப்போதைக்கு இந்த படம் வந்து ஒரு டீசென்டான த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒன் டைம் வேணா ட்ரை பண்ணி பார்க்கறதுனா பாருங்க மேபி ஒரு சிலருக்கு இந்த படம் வந்து பிடிக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ Thank you